புகழ்பெற்ற சீன குருக்கல்ல முதன்மையானவர் கன்ஃபியூசியஸ் இரண்டாயிரம் வருஷங்களுக்கு மேலாக இன்று வர அவரோட பொன்மொழிகள் உலகெங்கும் போற்றப்பட்டு வருது சிறிய குடிசையில் எளிமையாக வாழ்ந்த அவரிடம் பாடம் கற்க ஏராளமான பிரபுக்கள் மன்னர்கள் எல்லாருமே தங்கள் வீட்டு பிள்ளைகளை அனுப்பிச்சு வச்சாங்க கன்ஃபியூசியஸிடம் பாடம் கற்றவன் என்ற ஒரு தகுதியே அந்த நாளில் அரசுரிமை பெறுவதற்கான தகுதிகளில் மிக முக்கியமான ஒன்றாக விளங்குச்சு ஒரு நாள் குருகுலத்தில் கன்ஃபியூசியஸ் பாடம் நடத்திட்டு இருந்தார் அப்போது அங்கிருந்த மாணவன் எழுந்து குருவே என்னை அரசு அதிகாரியாக நியமிக்கப் போகிறார்கள் எனக்கு தங்களின் அறிவுரை என்ன அப்படிங்கிற கேள்வியை கேட்குறான் அதுக்கு கன்ஃபியூசியஸ் சொல்கிறாரு நீ செய்யும் எந்த காரியத்திலும் உடனே பலன்கள் ஏற்பட வேண்டும் என்று எதிர்பார்க்காதே அதற்காக அவசரப்படாதே குறுகிய காலத்தில் லாபம் ஏற்பட வேண்டும் என்று எதிர்பார்க்காதே அற்ப லாபங்களையும் எதிர்பார்க்காதே நீ செய்யும் முதலாவது தவறு உன்னை கொஞ்சம் கொஞ்சமாக மதிப்பிழக்க வைக்கும் இரண்டாவது தவறு பெரும் சாதனைகளை கூட கோட்டை விட செய்யும் அப்படின்னு சொல்லி அந்த மாணவனுக்கு அறிவுரை கூறுறாரு அதுக்கடுத்து அந்த மாணவன் மீண்டும் கேட்குறான் அரசு அதிகாரி என்ற முறையில் என்னிடம் என்ன குறைகள் இருக்கக்கூடாது அதுக்கு கன்ஃபியூசியஸ் என்ன சொல்கிறார் அப்படின்னா பாரபட்சம் அவசரப்பட்டு முடிவெடுத்தல் சுயநலம் பிடிவாதம் இவை எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த ஒரு இளவரசன் அவன் எழுந்து கிட்ட அடுத்த கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறான் அவன் என்ன கேட்குறான் அப்படின்னா குருவே முன்னோர்களின் ஆவிகளுக்கு எப்படி நம் கடமைகளை செய்வது அப்படின்னு கேட்குறான் அதுக்கு கன்ஃபியூசியஸ் உயிருடன் இருப்பவர்களுக்கு முதலில் உன் கடமைகளை செய் ஆவிகளை பிறகு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பதில் வந்தது அதுக்கடுத்து தொடர்ந்து அவன் ஆட்சி சிறப்பானதாக இருக்க எவை எவை தேவை அப்படிங்கிற கேள்வியை முன்வைக்கிறான் அதுக்கு கன்ஃபியூசியஸ் மூன்று தேவைகள் சொல்கிறாரு முதல் தேவை போதிய உணவு இருப்பு இரண்டாவது தேவை மக்களின் பாதுகாப்புக்கு பலமான ராணுவம் மூன்றாவது மக்களின் நம்பிக்கையை அரசு பெற்றிருக்க வேண்டும் இந்த மூன்றிலும் தன்னிறைவு பெற்றதே சிறந்த நிர்வாகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அடுத்து அந்த இளவரசன் என்ன கேட்டான் அப்படின்னா இதில் ஏதேனும் ஒன்றை விட வேண்டுமென்றால் முதலில் விட வேண்டியது எது அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே கன்ஃபியூசியஸ் பழச்சின்னு சந்தேகமே இல்லாமல் ராணுவம் அப்படின்னு சொல்கிறாரு இரண்டாவது விட வேண்டுமென்றால் உணவு இருப்பு அப்படிங்கிற பதில் சொல்றாரு மாணவர்களுக்கு இதை கேட்டு திகைப்பயிற்சி குரு அவர்களுக்கு இதை விளக்க ஆரம்பிச்சார் உணவு இல்லைனா பஞ்சம் ஏற்படும் மக்கள் மடிவார்கள் அப்படி பலமுறை மனித சமூகத்திற்கு நேரிட்டு இருக்கிறது இருப்பினும் மனித சமூகம் மீண்டும் துளிர்விட்டு எழாமல் இருந்ததில்லை ஆனால் அரசு மீது உள்ள நம்பிக்கையை மக்கள் இழந்துவிட்டால் அந்த நாட்டின் கதி அதோ கதிதான் அப்படின்னு சொல்லி பதில் சொன்னார் மக்களோட நம்பிக்கை தான் அரசோட முழு பலம் மற்றவை எல்லாமே இரண்டாம் பட்சம்தான் ஆயுத பலம் இங்கு முக்கியமே கிடையாது